வாழ்கா வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் மெல்லசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறர்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் பத்து என்ன சொல்லிட்டு இருந்த ஹாஸ்டல்ல காலி பண்ணும்னா நீ தினமும் கரெக்டா வேலைக்கு வருவேன்னு நான் எப்படி உன்ன நம்புறது திடீர்னு ஒரு நாள் வீட்டை வித்துட்டு ஹாஸ்டலையும் காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டீனா உன்னை ஃபாலோ பண்ணணும் உனக்காக அனாவசியமா தனியா ஒரு ஆள் எல்லாம் என்னால போட முடியாது தான் அந்த ஏற்பாடு நான் சொல்ற ஹாஸ்டல்ல தான் நீ தங்கணும் அதோட ஓனர் என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு நம்பகமா கிடைக்கும் விஷ்ணுவின் தீவிரமான பேச்சை கேட்டு எப்படிதான் கூட ஒருத்தனால யோசிக்க முடியுமா மனுஷங்க மேல இவளுக்கு தான் எவ்வளவு நம்பிக்கை இல்ல இவன் நம்மளை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் ஒன்னும் பேச முடியலையே என தனக்குள் கொதித்த வினையா வெளியே பணிவாக சரி வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் என குத்தலாக கேட்டாள் உம் இப்போதைக்கு இவ்வளவுதான் என்று மீண்டும் அலட்சியமாக தோள்களை குலுக்கியவன் இன்னும் டூ டேஸ்ல ஜாயின் பண்ணிடு என அடுத்து ஆரம்பிக்க பெண் தளர்ந்து போனாள் ஆனா சார் அத கம்பெனில அக்செப்ட் பண்ண மாட்டாங்க குறைஞ்சது ஒன் மந்த் ஆஃப் நோட்டீஸ் கொடுக்க சொல்லுவாங்க நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணிக்கிறேனே அது வரைக்கும் உனக்கு காவல் போட சொல்றியா என்ன உன்ன அவ்வளவு நாளான விட்டு வைக்க முடியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ இன்னும் டேஸ்ல ஜாயின் தட்ஸ் இட் முடித்தான் விஷ்ணு உணர்வுகளற்ற மரத்த குரலில் ஓகே சார் குறிப்பு புத்தகத்தில் தற்பொழுது தான் வேலை பார்க்கின்ற இடம் இருக்கும் விடுதியின் முகவரி என இரண்டையும் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்ந்து போய் வெளியே வந்தாள் கம்பெனியை விட்டு வெளியே வந்த பின்புதான் வினயாவாள் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது இல்லையென்றால் எந்த நேரத்தில் அவன் என்ன சொல்வானோ என்று அணுங்குண்டின் மேல் அமர்ந்திருப்பது போல பயந்து கொண்டே இருக்க வேண்டியதாய் போயிற்று அப்பா என்ன அவன் மற்றவர்களின் நிலையை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டான் போலிருக்கிறது சரியான சுயநலம் பிடித்தவன் அவனிடம் ஒரு வருடம் கடித்துக் கடித்துக்கொண்டு வேலை செய்துதான் ஆக வேண்டும் அதில் தவறினால் அடுத்து வீட்டை விற்பது பற்றி பேச்செடுக்க ஆரம்பித்து விடுவான் இதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது குமரேசன் அங்கிள் விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா அவர் எனக்கு உதவி பண்ணுவாரு சூழ்நிலனா அவரோட உதவிய நான் தனியா முடிக்கக்கூடிய சிக்கல் தான் போது அவரையும் அனாவசியமா தொந்தரவு செஞ்சிட்டு என விட்டாள் ஏதேதோ சிந்தனையில் ஹாஸ்டல் வந்து சேர்ந்தவள் அடுத்த அறையை காலி செய்வதற்கும் வேலையை விடுவதற்கும் தேவையான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தாள் அதன் முதல் படியாக மறுநாளிலிருந்தே வினயா சாப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு செல்லவில்லை இரண்டாம் நாள் காலை விஷ்ணு சொன்ன நேரத்திற்கு பத்து நிமிடங்கள் முன்னதாகவே அவன் அலுவலகத்திற்கு சென்றாள் வினயா அவன் அரை கதவை தட்டி சார் என்றாள் எஸ் குட் மார்னிங் உணர்வுகள் அற்று வந்த குரலுக்கு மாறாக குட் மார்னிங் வினயா என்று உற்சாகமாக புன்னகைத்தான் விஷ்ணு நம்பவே இயலாது அவன் முகத்தை பார்த்தவள் ஹாட இவனுக்கு இவ்வளவு அழகா சிரிக்க கூட தெரியுமா பரவாயில்ல இல்ல போது கொஞ்சம் நல்லதா இருக்கா என்கிற எண்ணம் தோன்றும் பொழுதே ஆனந்தியின் நினைவில் மெல்ல முகம் இலகியது அவளுக்கு பக்கி அவகிட்ட பேசி வாரம் ஆகுது நைட்டு பேசணும் அவ கூட பழகுற தோஷந்தா பசங்களை இப்படிலாம் பார்க்க தோணுது தன் நினைவில் உள்ளவளை சாரி முக்கியமான போன் கால் என்றவன் கலைக்கவும் தான் அவன் பேசிவிட்டு ரிசீவரை தாங்கியில் வைப்பதை கவனித்தாள் வினையா ஏன் நின்னுட்டே இருக்க ஜாப் ரிசைன் பண்றதுல எதுவும் பிரச்சனை வந்ததா என்று விசாரித்தான் இல்ல சார் பர்சனல் இஷ்யூனால வேலை விடுறதா அவங்களுக்கு நான் மெயில் போட்டுட்டேன் பிரச்சனை வரல குட் இது வரைக்கும் நீ ஒர்க் பண்ண சாப்ட்வேர் லைனுக்கு டோட்டலா வேற ஃபீல்ட்ல இங்க ஒர்க் பண்ண போற இங்க நாம ஸ்டீல் காம்பனன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம் அதை பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளுக்கும் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சிலதுக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ரெகுலரா சப்ளை பண்றோம் தாத்தா காலத்துல தொடங்கி இருந்தாலும் அப்பா காலத்துல இருந்துதான் கம்பெனிக்கு நல்ல நேம் இருக்கு நம்ம ப்ரொடக்ஷனுக்குன்னு மார்க்கெட்ல தனி டிமாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கு அவரோட நேர்மையும் பொருட்களை தரமா கொடுக்கறதும் சரியான நேரத்துல டெலிவரி பண்றதுன்னு எல்லாம் சொல்லலாம் அதே போல மார்க்கெட்ல நமக்கு ஏகப்பட்ட போட்டியும் இருக்கு தொழில எதிராளிகளும் அதிகம் நம்மளை எப்ப ஏறி மிதிச்சு தாண்டி போகலான்னு கொக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம பிசினஸ் ரன் பண்றோம் அண்ட் நமக்கான இடத்தையோ தக்க வச்சிட்டு இருக்கோம் இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ கம்பெனி டெண்டர் விடுற சமயத்துல கொட்டேஷன் ஃபைல் ரெடி பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நாம கோட் பண்ற அமௌண்ட்டும் மற்ற டீடைல்ஸும் இந்த ரூமை விட்டு வெளியில போக கூடாது ரொம்பவே ஹை கான்பிடென்சியலா இருக்கணும் ரகசியம் காக்கப்படணும் இது வரைக்கும் அப்பாவுக்கு இந்த செக்ரட்டரி ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருந்ததால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் ஆல்சோ செய்யணும் என்றான் சற்று முன்பு இருந்த இலகத்தன்மை மாறி கடினமாக விஷ்ணுவின் குணாதிசயங்களில் தனக்குள் குழம்பியவளாக சரி என்று தலையசைத்தாள் மினையா சரிவா என்றவளை அறையின் மூளைக்கு அழைத்து சென்றவள் உன்னோட டேபிள் தான் என கண்காண்பித்துவிட்டு அதிலிருந்த கணினியை உயிர்ப்பித்தான் இதுதான் பாஸ்வேர்ட் சீக்கிரசியா வச்சுக்கோ உன்னோட ரெகுலர் ஒர்க் சிஸ்டத்துல இருக்க டேட்டாவை டெய்லி ப்ரொடக்ஷன் பேசிஸ்ல சார்ட் ரெடி பண்ணனும் அண்ட் அதை அப் டேட் சரியா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்புறம் நான் டிக்டேட் பண்ற விஷயங்களை தேவைக்கேற்ப இமெயில்ஸ் அனுப்பணும் இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து லெட்டர்ஸ் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு சரியா டிஸ்பாச் பண்ணணும் இதுவரை சொன்னதுல எதுவும் டவுட் இருந்தா கேளு என்று அவள் முகம் பார்த்தான் வினயாவிற்கோ கண்களை கட்டி எங்கோ காட்டில் விட்டது போல் சிந்தனை வெறுமையாக இருந்தது கடகடவென்று ஏதோ ஒரு ரோபோ போல் அவன் அடுத்தடுத்து எல்லாவற்றையும் ஒப்பித்ததில் சிறிது திணறலுடன் அவள் உன்னை சொடக்கிட்டு என்ன என்று அவன் கேட்கவும் சற்றே துணிவு கொண்டவள் எனக்கு ஒரே சமயத்துல எல்லா மண்டக்குள்ள ஏத்துறது ஒரு மாதிரி லாக்கான என்றாள் பரிதாபமாக சட்டென்று வாய்விட்டு விட்டவன் ஓகே ஓகே கோல் ஒன்னு டென்ஷன் ஆகாத மைண்ட் ரிலாக்ஸ் ஆடு உனக்கு அந்த ஒர்க் எல்லாம் ரொம்பவே ஜுஜுபி தான் என்று புன்னகைத்தவனை அவள் வியப்புடன் பார்த்தாள் என்ன பாக்குற நீ அனுப்புன உன்னோட ரிசியூமே அன்னைக்கே அக்கு வேற ஆடி வேற அலசி பாத்துட்டேன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு உன் நாலேஜ் ரொம்பவே பக்காவா பொருந்தி போனதுனாலதான் உங்ககிட்ட இவ்ளோ பெரிய பொறுப்ப ஜாயின் பண்ண உடனே தூக்கி கொடுக்கற என்று கண் சுமிட்டு இவள் பிரமித்தாள் சரி

அவனிடம்தான் எந்தவொரு கெட்ட வாங்கிவிடக் கூடாது எனும் வைராகியத்துடன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் தீவிரமாக மூழ்கினாள் வினயா அடுத்த நாள் காலை அலுவலகம் வந்தவள் கதவை தட்ட எந்த ஒரு எதிரொலியும் இல்லாமல் உள்ளே அமைதி நிலவியது சின்ன தைக்கத்தின் பின்னே குழப்பத்துடன் மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள் விஷ்ணு சீட்டில் இல்லை இன்னும் வரலையா நேற்று நேரம் சீட்ல இருந்தானே ஒருவேளை நான் கரெக்ட் டைமுக்கு வரேனா இல்லையான்னு செக் பண்ணதான் சீக்கிரம் வந்திருப்பானோ இருந்தாலும் இருக்கும் அவனுக்கு தான் யார் மேலையும் அவ்வளோ சீக்கிரத்துல நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுடாதே என்று எண்ணியவாறு தன் வேலையை தொடங்கினாள் வினையா கடிகாரத்தில் அரை மணி நேரம் கடந்திருந்த பொழுது கதவை ஒரு முறை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் விஷ்ணு இவள் வேகமாக எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்றாள் மார்னிங் என பழிச்சென்று புன்னகைத்தவன் எழுந்துதான் சொல்ல அவசியம் இல்ல வினையா அதையெல்லாம் நான் எதிர்பார்க்கறதுல அப்புறம் ஒர்க் எப்படி போகுது நேற்று நல்லாவே பிக்அப் பண்ணிட்டேன் வேற ஏதோ டவுட்ஸ் இருக்கா என்று கேட்டான் பெருசா ஒண்ணும் என்ட்ரி பண்றதுக்கு இன்னும் பழைய லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க புதுசனா ஈஸியாவே இருக்கும் ஒர்க்கும் ஆகும்ல என்று தன் எண்ணத்தை வெளியிட்டாள் நெற்றையை சுருக்கியவன் ஆ நீ சொல்றது கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்த லேடி பழைய ஆளுங்கிறதுனால புதுசா எதையும் மாத்த முடியல இனி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வச்சுட்டு நாம எதுவும் தயங்க தேவையில்ல பொது லாங்குவேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு ஏற்பாடு பண்ற என முறு வழித்தான் அவனின் அலட்டல் இல்லாத அணுகுமுறையில் மலர்ந்து போனவள் தேங்க்யூ சோ மச் சார் இப்படி உடனே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று நன்றி தெரிவித்தாள் இடவளமாய் தலையசைத்தவனும் என்ன ஒரே ஆங்கிள் பாக்குறத வச்சு நான் இப்படித்தான உன்னால முடிவு பண்ண முடியாது என்று புன்னகைத்தான் சற்றே தடுமாறியவள் சார் விழுங்க ஓகே என்று அதை இலகுவாக ஒதுக்கிவிட்டு தனது மேசைக்கு சென்று தன் லேப்டாப்பை உயிர்ப்பித்தான் விஷ்ணு நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் நன்றி